தலைவுச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 12 தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தெலுங்கானா மாநிலத்திலும் ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள தங்பாவா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காரைக்காலில் நடைபெற்ற விண்வெளி அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உலக விண்வெளி வாரத்தினை முன்னிட்டு 3 நாட்களாக நடத்தப்பட்ட இந்த விண்வெளி அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினார்கள். இதேபோல விண்வெளி ஆய்வு மையமும் பல அறிவியல் நுட்பங்களை காட்சிப்படுத்தினார்கள். நிறைவு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களின் படைப்புகளை நேரில் பார்வையிட்டு அதன் அறிவியல் முக்கியத்துவம் மற்றும் சிறப்புகளை கேட்டறிந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி வெகுவாக பாராட்டினார். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியன்று நடைபெற்ற சிறப்பு பெற்ற 5 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி கூடலழகர் பெருமாள் கோவிலிலிருந்து தங்க கருட வாகனத்தில் வியூக சுந்தரராச பெருமாளும் மற்றொரு கருட வாகனத்தில் கூடலழகரும் எழுந்தருளினர். இதேபோன்று மதுரை எழுத்தாணிக்கார தெருவில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலிலிருந்து வீரராகவ பெருமாளும் வடக்கு மாசி வீதியில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் உள்ள உற்சவரான ரங்கநாதரும் மேல மாசி வீதி தெற்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள மதன கோபாலசாமி கோவிலிலிருந்து மதன கோபால் சாமியும் கருட வாகனத்தில் கூடலழகர் கோவில் முன்பு எழுந்தருளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகளை அடுத்து ஒரே சமயத்தில் 5 கருட சேவையில் எழுந்தருளிய பெருமாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. அரசு பதிவு பெறாத சட்டவிரோத முகவர்கள் மூலம் கம்போடியா நாட்டிலும் சிக்கியுள்ள தமிழ் இளைஞர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில்நுட்ப கல்வி பயின்ற இளைஞர்களை மியான்மர் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் அழைத்து சென்று அங்கு சட்டவிரோத செயல்களை செய்ய முகவர்கள் வற்புறுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. அரசு அண்மையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் தாய்லாந்திலிருந்து 13 இளைஞர்கள் மீட்கப்பட்டதாகவும் தற்போது கம்போடியாவில் சிக்கியுள்ள இளைஞர்களையும் மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.